ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 சாமுவேல் புத்தகம் 22:30 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய வசனம் எங்களை எவ்விதமாக காட்டுகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அவரால் தான் நாங்கள் பாய்ந்து போக முடியும். அவரால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். அந்த அளவுக்கு அவர் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் அவர் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும். நாங்கள் சில நேரங்களிலே மதில்கள் முன்னே இருக்கும்போது அல்லது சேனைகளாக அணி அணி திரண்டு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பிரச்சனைகளையும் மதிலையும் தான் நாங்கள் பார்ப்போம். நம் மத்தியிலே நம்மளோடு என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை நான் பார்ப்பதில்லை. ஆகவே என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வலோக அதிபதி. அவர் யாவற்றையும் படைத்து யாவற்றையும் வெற்றி கொண்ட தேவன். அந்த ஒரு மகா சிலாக்கியத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாக என்று நான் இருக்கிறேன். ஆகவே நான் வெற்றி கொள்வேன் என்ற எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அந்த எண்ணம் எங்களுக்குள்ளாக விசுவாசத்தில் அதை வளர வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நான் அனுதினமும் நினைக்கும் போது நான் இன்னும் முன்னே போவேன். எனக்கு முன்னால் எந்த தடைகளும் இருக்காது. தடைகளை அகற்றுகிறவர் எனக்கு முன்னே போய்கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாக விசுவாசிப்போமானால் வெற்றி கொள்வோம். ஆமென். இன்றைய நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலும் உம்முடைய ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள் எங்களுக்கு புதிய பலனை தந்திருக்கிறது. இன்று நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் செய்து முடிக்க ஒரு புதிய பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் தேவ பிள்ளைகளுக்கும் நீ தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்களே வழி நடத்துங்க. நீங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டுக்குள் மறைத்துக் கொள்ளும் எல்லா கணமும் துதி மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.